வணக்கம், வாழ்க வளமுடன். நான் குப்பஞ்சி டாக்டர் பத்மாரசு. இன்றைக்கி ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வச்சு நம்மளோட இருதயத்தை எப்படி பாதுகாத்துக்கலான்றதை பற்றின ஒரு வீடியோ இது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப இதுக்கு சிரமப்படணும்லாம் கிடையாது. நம்ம ஹார்ட்டுக்கு ஒரு திடீர் நெஞ்சுவேலி வந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ பதட்டப்படுவோம். ஸோ அந்த நெஞ்சுவேலி வராமல் அது ஏன் வருது, எதனால் பிளட்டு வந்துட்டு ரொம்ப திக்காகும் போது அந்த அடைப்பு வருது. ஸோ அதை ஈஸியாக வந்து நம்ம கிச்சனில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு எப்படி சரி பண்ணலான்றதை பற்றின வீடியோ தான் இது. அது ஒன்றும் இல்லைங்க, சின்ன வெங்காயம் தாங்க. அது நிறைய பேர் வந்து சின்ன வெங்காயத்தை உரிக்க கஷ்டப்படுறீங்க லேடிஸ்லாம். தயவுசெய்து வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் தான் ஆக போகுது பெரிய வெங்காயத்துக்கும் சின்ன வெங்காயத்துக்கும். சின்ன வெங்காயம் டெய்லியுமே பண்ணுங்கள். ஒரு 10 நாள் 11 நாள் போல் நீங்கள் வந்துட்டு ஒரு காலையில் எழுந்ததுமே 2 சின்ன வெங்காயம். நான் ஏற்கனவே வந்து பைல்ஸுக்கு சொல்லியிருந்தேன், நெய்யில் வதக்கிட்டு ஒரு 4-5 வெங்காயம் காலையில் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிக்கணும்ட்டு. இதுக்கு வந்து நீங்கள் பச்சையாக இருக்கிற 2 வெங்காயத்தை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு கொஞ்சம் போல் வெல்லம் இல்லை வந்துட்டு நாட்டு சக்கரை போட்டுக்கிட்டு அதோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெந்நீர் குடிச்சிக்கலாம் காலையில். இது என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வராமல் பண்ணும். ஏன் ஸ்ட்ரோக் வரணும்னா பிளட்டு திக்காகுது. ஏன் ஹார்ட் அட்டாக் வருது, பிளட்டு வந்து ஒரு ஏஜுக்கு மேலே திக்காகிடும் போது தான் வந்துட்டு இந்த அடைப்புகள். நீங்கள் எடுக்கிற ஃபுட்டு உங்கள் லைஃப் ஸ்டைல் எல்லாம் பொறுத்து தான் இது நடக்கும். ஸோ இந்த சின்ன வெங்காயம் வந்து இது எல்லாமே தடுக்குங்க. ஒரு இதயத்தை பாதுகாக்கணுன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து இதே சம்மந்தப்பட்ட பயம் இருக்குன்னா ஒன்றுமே வேணாங்க. ஒரு 21 நாள் 11 நாள் தொடர்ந்து வந்து 2 சின்ன வெங்காயத்தை வந்துட்டு நல்லா வந்து மென்று சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிங்க. உங்களுக்கு ஏன் இந்த வெள்ளத்தோடு சாப்பிட சொன்னால் வெள்ளத்தோடு சாப்பிடும்போது உங்களோட பிளேட்லெட் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்துட்டு இந்த கொரோனா டயத்தில் லாக்டவுன் டயத்தில் நிறைய பேருக்கு சொல்லி ஒரு 5 சின்ன வெங்காயம் ஒரு வெங்காயம் சைஸில் வெள்ளம் சாப்பிட சொல்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டது ஒரு 1/4 டம்ளர் வெந்நீர் குடிக்க சொல்லி நல்ல பிளேட்லெட்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஸோ இதனால் வந்துட்டு இது நம்ம ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நம்ம வந்துட்டு அதுக்கு மெனக்கடுறது இல்லை. 2-3 பேர் இங்கே கிளினிக் வரவங்கள்ட்ட கேட்டதில்லைன்னா அது காலையில் ஆஃபீஸ் போகும்போது உரிச்சிட்டு உட்காந்துருக்க முடியாது, அது ரொம்ப லேட் ஆகும், அந்த வேலை ஒரு பெரிய சிரமமான வேலைன்றாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 5 நிமிஷம் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாகும். நம்ம ஹெல்த்துக்காக ஒரு 5 நிமிஷம் நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணக்கூடாது. ஸோ நிறைய சின்ன வெங்காயம் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்ட்ரோக் வர்றது, இந்த அப்படி இருதயம் பாதிக்கப்படுறது எல்லாத்துலேருந்தும் நம்ம தவிர்த்துக்கலாங்க. நம்ம சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்ல இம்யூனிட்டி கொடுக்கும் உங்களுக்கு உடம்புல. சின்ன வெங்காயம், மஞ்சப்பொடி, இதெல்லாமே நமக்கு வந்து இறைவனால் கொடுக்கப்படும். ஒவ்வொரு விஷயமே இறைவன் கொடுத்த வரம் தான். பட் இதெல்லாமே டெய்லி டெய்லியும் கிச்சனில் வந்துட்டு நம்ம அந்த அதை பார்க்கும்போதே ஒரு பொக்கிஷமாக பார்த்து செய்யணும். நல்லா வந்து அடிக்கடி வெங்காய சாம்பார், வெங்காய வத்த குழம்பு, இதெல்லாம் நிறைய சின்ன வெங்காயம் ஒரு 10-20 வெங்காயம் போட்டு செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. கட் பண்ண உடனே சமைங்க, கட் பண்ண உடனே சாப்பிடுங்க. காலையிலேயே அதை கட் பண்ணி வச்சுட்டு தோலெலாம் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து சாப்பிடாதீங்க. நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறு இது தான். இது எல்லாமே குட்டி குட்டியாக நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். நம்ம இப்போ ஹெல்த்து தான் இன்றைக்கி எல்லாமே வந்துட்டு, வெல்த்து விட ஹெல்த்து தான் ரொம்ப பேசப்படுது. எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உடம்புக்கு வந்துட்டுருக்கு. இதுக்கு எல்லாமே நம்மளுடைய முறையற்ற வாழ்வியல் முறை தான். ஸோ அது வந்து முறைப்படுத்திக்கணும். முறைப்படுத்தும் முதல்ல ஃபுட்டில் வந்து நமக்கு ஒரு டிசிப்ளின் வேணும். பசிச்சா சாப்பிட்ணும், இந்த டயத்துக்கு சாப்பிட்ணும், இவ்வளோ தான் சாப்பிட்ணுன்றதை நம்ம தான் நிர்ணயம் பண்ணிக்கணும். நமக்கு பசி இருக்கோ இல்லையோ நம்ம பாட்டு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். எப்போ சாப்பிட்றோம், பசியே இல்லாதப்போ சாப்பிட்றது தான் பிரச்சனை. ஸோ பசித்து புசின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம ஹெல்த்துக்காக இதை நம்ம பண்ணுறோன்றதை நம்ம கொஞ்சம் மெனக்கட்டோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கலாம். நம்ம ஹெல்த்து தான் முக்கியம். நம்ம கோடி கோடியாக சம்பாரிச்சாலும் ஹெல்த் இல்லைன்னும் போது அந்த ஹெல்த்துக்கு ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த எளிய வகையாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஆரம்பித்து கூட வந்து இந்த வீடியோ பார்த்த பிறகு இன்றைக்கி ஆரம்பித்து கூட நீங்கள் சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுங்கள். அதுவும் நல்ல பிங்க்காக இருக்கிற, நல்ல கொஞ்சம் டார்க் பிங்க்காக இருக்கிற வெங்காயம்லாம் வாங்கி அழகாக நீங்கள் நெய்யில் வதக்கி ஒரு பவுல் சாப்பிட்டுக்கலாம். இல்லையா பச்சையாகவே என்னால் சாப்பிட்டா அந்த ஸ்மெல் வரும்ன்றீங்க. நீங்கள் சாப்பிட்டு ஒரு 10-20 நிமிஷம் வச்சு ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க, இல்லை ஒரு கிராம்பு போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ரீசனுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருளை நம்ம ஒதுக்க வேண்டாம். ஸோ இது நிறைய யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ்னால் நீங்கள் தயவுசெய்து கேளுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன வெங்காயத்தை வச்சு சின்னதாக ஆரம்பித்து உங்கள் ஹெல்த்தை பெருசாக வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதா மாற்றுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.